ஹாய், ஒரு மொபைல் கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோவை எப்படி ஒரு நல்ல குவாலிட்டியான கேமராவில் எடுத்த மாதிரி மாற்றுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இது ஒரு நார்மல் லெனோவோ மொபைல் தான். இது கேமரா குவாலிட்டி அவ்வளோவா நல்லா இருக்காது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நார்மலாக கிளிக் பண்ண ஃபோட்டோ இது. நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க லென்ஸ் யூஸ் பண்ணி குவாலிட்டி சேஞ்ச் பண்ணுற மாதிரி. அது எப்படி ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு ஒரு சின்ன லென்ஸ் கிடச்சிது. இது ஆக்சுவலி பவர் லூம்ஸில் வர அந்த த்ரெட்டை எண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற லென்ஸ் இது. இப்போ இதை யூஸ் பண்ணி நான் எப்படி அந்த ஃபோட்டோ குவாலிட்டி எடுக்குதுன்னு காட்டுறேன். ஜஸ்ட் பின்னாடி கேமரா கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ஜூம் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இப்படி எடுக்க முடியும். நீங்கள் பெரிய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் அந்த ஃபோட்டோ, அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஜூம் ஆகிட்டு தெரியும். இப்போ நிறைய ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிஷ்னல் லென்ஸ் நிறைய கிடைக்குது. அது வாங்கினா எப்படி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஜூம் ஆகிட்டு இந்த அந்த பூவுக்கு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் அதில். இது நார்மலாக எடுத்த ஃபோட்டோ, இது அந்த லென்ஸ் யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோ. உங்களுக்கு ஜூம் இவ்வளோ வேணான்னு சொன்னால் கேமராவோட டிஸ்டன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் வந்து தள்ளி வச்சுக்கலாம். இது லென்ஸ் யூஸ் பண்ணி எடுத்தது, இது அதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ.